ரசிகபெருமக்களுக்கு பாலராஜாவின் வணக்கங்கள். 14 வருஷம் வனவாசம் போன கதையா அலைஞ்சு திரிஞ்ச எனக்கு அதிபதிங்கிற ஸ்தானத்தை கொடுத்த எனது நம்பிக்கைக்கும் நட்பிற்கும் நன்றிக்கும் உரிய நூற்பாலையின் அதிபர் திருமதி காமாட்சி நந்தகோபாலன் அவர்களே, அவர்களின் அன்பு புதல்வி செல்வி ரம்யா அவர்களே, அலுவலக பணியாளர்களே, தொழிலாளர் தோழர்களே மற்றும் தாய்க்குலங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். திருமதி, இந்த பாருங்க, விளையாட்டு விளையாடு சொல்லிட்டேன், சும்மா குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்த, நெடுக்க போந்துடுதான். ஆமா, வெள்ளி விழாவினை கண்ட இந்த நிறுவனம் பொன்விழா வைர விழா என மென்மேலும் வளர்ந்தோங்கி வாழலாக புகழ் பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியே போயிருந்தேன்னா என் கை உன் கையில வந்துடும் போல இருக்கேன். அதான் கையில போனஸும் பையில புது துணியும் வாங்கியாச்சேன். இப்ப ஏன் அரிக்கிறேன்? இல்லதே, இந்த டிஸ்கோ டான்ஸ் எப்பனே ஆட போறாங்க? சுத்த விவசாய கட்டவன், ஏதோ கப்பல் வியாபாரத்துல 10 லட்சத்தை பாலாக்கிட்ட மாதிரி பரிதவிக்கிறீடா பரதேசி பாவி. சார் சார், டிஸ்கோ டான்ஸ் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டு என்ன தொல்ல பண்றான் சார். சீக்கிரமா சொல்லிருங்க, இல்ல அவனுக்கு மூச்சு நின்றோம். இவன் தொல்லையிலேயே எனக்கு மூச்சு நின்னாலும் நின்று போயிரும் சார். அது ஒண்ணும் இல்ல பரணி, ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு மூச்சு நின்றுமே. ஓஹோ இல்லப்பா, அடுத்த ப்ரோக்ராம் அதுதான்.
அண்ணா எங்கடா என் ராணி? அவ சாணி தட்ட போயிட்டா ராணி. அம்மா உங்களை பாக்கணும்னு பெட்டி படிக்கையோட ஒருத்தர். பெட்டி படிக்கையோடவா? சரி வர சொல்லு. வணக்கம் மேடம், நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் மேடம். ஃபாதர் ஜோசப் உங்களை பார்க்க சொல்லி இந்த லெட்டரையும். என்னது ஃபாதர் இப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்கார் மேடம். ஓகே சிட் டவுன். தேங்க்யூ மேடம். பிரியமுள்ள தங்கை காமாட்சிக்கு உனது அண்ணன் ரகுராம் ஜோசப் எழுதுவது. உனது நலத்திற்கும் மருமகள் ரம்யாவின் நலத்திற்கும் கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். நமது இனிய குடும்பத்தையும் இந்து மதத்தையும் விட்டு பிரிந்து வந்ததில் இன்னும் உனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். போகட்டும், விஷயத்திற்கு வருகிறேன். கடிதம் கொண்டு வந்திருக்கும் ராஜா, சாரி பெயரில் மட்டும்தான் ராஜா, உண்மையில் அவன் ஒரு அனாதை. உனது ஃபேக்டரியில் ஒரு லேபர் வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிவிட்ட திருப்தியை விட உனது மறைந்த மகன் மறுபிறவி எடுத்து வந்தான் என்று நீ நினைத்து விட்டால் அது உனக்கு ஆத்ம திருப்தி அளிக்குமே என்ற நம்பிக்கையில் தான் அனுப்பியுள்ளேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் அண்ணன் ரகுராம் ஜோசப். ஆமா, என் மகன் ராஜா உயிரோடு இருந்திருந்தா இந்த ராஜா மாதிரிதான் வளர்ந்திருப்பான். ராஜா, இன்னையிலிருந்து நீ இந்த வீட்டிலே தங்கலாம்ப்பா. உன் எதிர்காலத்தை பத்தி இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரம்யா, இவரை பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டாம் மம்மி. எல்லாத்தையும் நான் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. ராஜாவுக்கு அப்பா ரூமில் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. ஓகே மம்மி. அவ ஒரு வினோதமான பொண்ணுப்பா. சரிங்கறத சாமானியமா ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கிட்டாலும் வாயை திறந்து சொல்ல மாட்டா. மோதிரம் கை மாறிடுச்சுன்னா அவ பாஷையில சரின்னு அர்த்தம். கழட்டின மோதிரம் அதே வரல மாட்டிட்டான்னா பூட்ட கேஸ்னு அர்த்தம். வாங்க சார், மேல போலாம். போராஜா. கர்த்தரே, இப்படி ஒரு காட்சி தேவையா? மார்னிங் மார்னிங் மார்னிங், குட் மார்னிங். தரிசனா தரிசனா, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஐ லைக் இட். உங்க பேச்சு நான் விரும்புறேன்னு சொன்னேன். உட்காருங்க. பிரசிடென்சில படிச்சேங்கிறீங்க, அந்த காலேஜ் கோ எஜுகேஷன் ஆச்சே, அப்புறம் எப்படி இவ்வளவு ஷை டைப்பா இருக்கீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த லேடிஸ்ங்க கிட்ட ஷை இல்லாம பழகிட்டா அப்புறம் நை நைன்னு உயிரை எடுத்துருவாங்க. வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஐயோ, 7 மணி ஆயிடுச்சே, நான் குளிக்க போகணும். நான் வரேன். என்னடா விசில் விசில் எல்லாம் பொறி பறக்குது, ஏதாச்சும் விசேஷமா? நீயா? ஆடப்பா, மெட்ராஸ்லதான் மிரட்டுற, எங்கேயுமா? எங்க போனாலும் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் ரெண்டு பெட்ரூம் செட் பண்ண. நான் உன்னோட மனசாட்சிடா, நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். போகட்டும். ஆமா, அப்பப்ப நீ அனாதங்கிறதையும் மறந்துடுறியே, அது ஏன்? அதான் நினைவுபடுத்த நீ இருக்கே. ஒரு பொட்டை புள்ள கிட்ட பேசிடக்கூடாதே.
அனாதை அனாதன் அசரீரி மாதிரி அப்பப்போ வந்து தொலைச்சிருவேன். எல்லாம் உன்னோட நன்மைக்கு தாண்டா. ஆளை விடு, நான் குளிக்க போறேன். தேர் வாங்குறீங்க? புத்திக்கு சொன்னா பத்தி எறியா? அவஸ்தப்பட்டாதான் அனாதை பயிலுக்கு. ஐயே, தோப்பு நுறையா? ஆமாண்டா, சுரக்காதலையா? உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட குறைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட நேர்ல வந்து சொல்லலாம். பட் ஒன் திங், அபிஷியலா இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும். மிஸ்டர் சண்முகம், ஒர்க் ஸ்பாட்டுக்கு போலாம் சார். ஓகே சாமி, வந்திருக்கிறவன் எமகாதான் இருப்பான் போல தோணுது. போய் ரெட்டியார, எவன் காதலையாவது விழுந்து தொலைச்சிட போறது? பாய மூடிக்கிட்டு வேலையை பாரு. நீ போனதுல இருந்து கேரம் போர்டு டச்சே போயிடுச்சுடி. ஏய் ரமி, யாருடி அந்த அசடு? மகுடம் சாவடியில உங்க மாமா இருக்காருன்னு சொல்லுவியே, அவரோட சன்னா. சீச்சி, எங்க ஃபேக்டரிக்கு இவர் தாண்டி இப்போ எம்டி. ஏய், அவருக்கும் கம்பெனி கொடுக்கலாண்டி. ராஜா சார், சும்மா வாங்க சார். நான் ஒன்னும் அண்ணிய இல்ல, ரம்யாவோட கிளாஸ்மேட் தான். இங்க பக்கத்துலதான் எங்க வீடு. ஒரு சின்ன சந்தேகம். ஏப்ப விடுறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது. அது வந்து பச்சரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏப்ப வரும், அது பசி ஏப்பம். புளுங்கரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்ப வரும், அது புளி ஏப்பம். அப்ப மோட்டா அரிசிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். மறிச்சு போய் தர்மி, நீ என்ன தர்மி நினைப்பா? சிவங்கிட்ட கேள்வி வந்து அவங்கிட்ட கேள்வி கட்டிட்டு இருக்கிற. பணத்தை வட்டிக்கு வாங்கினிய, சம்பளத்தை வாங்கி வட்டி தர்றேன், நாளைக்கு தரேன்னு சொன்னியே. நினைச்சேன் அதானது, எப்ப இவன் ஏப்பத்தை பத்தி விழாவாரியா பேசணும், அப்பவே உங்ககிட்ட வாங்கின கடனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். செட்டியார் வந்து கரெக்டா அமைக்கிட்டாரு, கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகமே நடத்துங்க. அப்புறம் டபுள் ஆறா ரஜினி அந்த பக்கம் போட்டு விளையாட்ட போச்சு. டியூட்டி நேரத்துல சீட்டாடுறதும் புகை பிடிக்கிறதுமா இருந்தா ஏன் பத்தி எரியாது? நல்ல வேலை, நஷ்டம் நாலு பேரோட போச்சு. யூ ஆர் டிஸ்மிஸ் சார். மிஸ்டர் சண்முகம், எஸ் சார். போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க போங்க. தெரியல, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லனா மத்தவங்களுக்கு துளிர் விட்டுறோம். அதனால்தான் யூ ஆர் கரெக்ட். அத விடுப்பா, அந்த ப்ளூ மூன் அக்ரிமெண்ட் என்னாச்சு? எஸ் மேடம், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதோட 1 lakh அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. வெரி குட், ரொம்ப நாள பெண்டிங்ல இருந்தது. நீ வந்த நேரம் அட்வான்ஸே வந்துடுச்சு. யூ ஆர் அ லக்கி மேன். நான் வரட்டுமா? மேடம், அமௌண்ட் சரியா இருக்கானே? நீ சரியா இருக்கும்போது பெட்டிக்குள்ள இருக்கிறத சரி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. அவசியம் நீங்க பாத்தாகணும் மேடம். நான் பிள்ளை குட்டிக்காரன், கை நிறைய சம்பளம் வாங்கும் போதே பொழப்ப கஷ்டத்தில் நடத்தின வேணாம். சரிப்பா,
உன் குடும்பத்தை காப்பாத்த. நான் காமாட்சி அம்மன் இல்ல, காமாட்சிங்கிற சாதாரண பொம்பளைதான். உனக்காக கம்பெனி ரூல்ஸ் மாத்தனா உனக்கு முன்னால டிஸ்மிஸ் பண்ண 50 பேரையும் சேர்த்து எடுக்க வேண்டியது வரும். தயவு செஞ்சு வேற எங்கேயாவது வேலை தெரிக்கப்பா. டிரைவர் வண்டியிட. அனாத பயலால வந்த வேணும் குடவன் புறம் சரியா போட்டிக்க. நாளைக்கு மேடே லீவ்ன்றதால யாரையும் உள்ள விட வேணாம். நீ அவுட் கேட்டுக்கு போயிட. எஸ் சார். எனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க சிபார்ஸ் பண்ண வந்திருக்காங்க. இல்லடா மச்சி, நீ அனாதங்கிறதால அனுதாபப்பட்டு அந்த அம்மா அதிகாரத்தை அள்ளி கொடுத்தாங்க. உனக்கும் அதிபதிங்கிற நினப்பு. அமைதி அமைதி. அதிபதிங்கிற நினப்புல இருக்கிற உன்ன போல விதியத்தவனுங்களுக்கு எல்லாம் நிதியுதவி அள்ளி கொடுக்கதாண்டா வந்திருக்கோம். டேய் அள்ளி கொடுங்கடா. அம்பி நீக்கும் கொஞ்சம் காட்டேடா. அடே அபிஷ்டு நாட்டாண்டாடா. நீயா ஏண்டா நேரங்காலம் தெரியாம உயிரை எடுக்கிற? உள்ளாட நேரம். ஏய் பல்லாண்டதோட இருக்கும் போதடா வந்துட்டேன். வெறும் போட்டோ தானே வச்சுட்டு இருக்கேன். எனவும் பெருசா சலிச்சுக்கிறியே. வணக்கம் பையன். போடா டெய், இந்த நேரத்துல கழுத்து இருக்காதரா. ஐயோ டெய், உன கை எடுத்து கும்பிடுறேன். நான் போறேன். போடா வாங்க உள்ள வாங்க. ஹலோ ராஜா. வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையோ மிரட்டி குடுக்க சத்தம் வெளியில கேட்டுச்சு. அதான் யாருக்குன்னு. என்னது நீங்க அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? சத்தியமா கட்டில கடையில கூட பாருங்க யாரும் இல்லீங்க. கட்டில கடையில யாரும் இல்லதா? உங்க கைப்பிடியில யாரோ இருக்காங்களே, அத நான் பாக்கலாமா? ஐயோ எப்படி காட்டுறது? என்ன நம்பி காட்டுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பைத்தியக்காரன் தான் சிரிப்பாங்க.
சாரி ராஜா, உங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக நான் ஒண்ணு சரிக்கல. இல்ல நீங்களே உங்க போட்டோவை வச்சு பாப்பா படம தப்பு பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். சாரி தா சொல்லிட்டல்ல. சாரி ரம்யா, ஏதோ ஒரு இதுல வந்து ப்ளீஸ் மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்கிற அளவுக்கு என்னென்ன நடந்துருச்சு? ஆஹா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு இத நான் வச்சுக்கலாமா? என்ன குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? நோ நோ நோ, நீங்க வச்சுங்க, நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதானே. நான் வரேன். என்னங்க உங்க போட்டோ? ஓதரம் கை மாறினதான் ஓகேன்னு அர்த்தமா? வந்து தொலைச்சிட்டியா? ஏண்ட அலையிற? கிணத்து ஜலத்தை ஆத்து ஜலமா அடிச்சுட்டு போயிட போறது? ஓடு விடுற அபிஷ்டோ. அந்த ஆள்பட்ட நீக்கும் கொஞ்சம் காட்டுறது. ஊரை கூட்டி வச்சு காட்டினால காட்டு வேண்டிய தவிர உனக்கு காட்ட மாட்டேன்டா. நான் சாவகாசமா அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். டேய் சொல்லு பட்ட. வானம் பாடி காதல் கானம் பாடி அழகு மகள் மடிமொழிகள் இனிமை தரும் பாலாரோ கண்ணே உன்னால் நான் மயங்குகிறேன். பாவா வானம் பாடி காதல் கானம் பாடி. கண்ணே உன் கஞ்சாடை கஸ்தூரி மாஞ்சாடை பெண்ணல்ல நீங்கே பாயின்ற நீரோடை அருகிலே அணைக்கிற அழைக்கிறேன் அன்பே. வாவா வானம் பாடி காதல் வானம் பாடி. கச்சேரி ஊர்கோலம் உன்னோடு நான் காண உண்டாகும் சந்தோஷம். மணமகன் எனக்கு ஒரு மணமகள் அன்பே. வாவா வானம் பாடி காதல் வானம் பாடி அழகு மகள் மணிமொழிகள் இனிமை தரும் பாலாரோ கண்ணே உன்னால் நான் மயங்குகிறேன். வாவா வானம் பாடி காதல் கானம் பாடி. ஹோ 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 ஹோ.
சின்ன வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அழகா இல்லைங்கிறீங்களா? ஐயோ கண்ணு பட்டுருங்க. அதனாலதான் இப்ப இருக்கிற அழக நான் வாய் விட்டு சொல்லவே இல்லை. என்னங்க இத மட்டும் எனக்கு வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன். நான் வரேன். என்னமோ கோவப்பட உதட்டுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி குவார்டர் பாட்டிலுக்கு இந்த குடு கொடுக்கறியா? மூச்சு முட்டிக்க போதுனா எந்திரிச்சு வாண்ணா, எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க. ஏ அறமுடி தலையா, எனக்கு வேலையே போச்சு. எல்லாரும் ஏளனமா பார்த்தா என்ன, கேவலமா பேசினா எனக்கு என்னடா? ஐயோ கம்பெனி வேலை அம்பேல் ஆயிடுச்சேன்னு ஒரு கம்பெனி கொடுத்தா வெக்கம் மானம் செய்யணும். மூணு லெப்ட் ரைட் போட்டுட்டு போகுதுன்னா எங்கடா போகுது, எங்க போகுது? அறிவு கட்ட பேமானி, வெக்கம் போய் வெகு நாள் ஆச்சு, மானம் போய் மாசக்கணக்காச்சு, ஈனம் போய் இன்னியோட 20 நாள் ஆச்சு. இந்த மூணும் போனதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குன்னு முச்சந்திக்கே வந்துட்டீங்களாக்கோ. வாங்கண்ண, எல்லாரும் தந்தி திரிச்சு காரி பூண்ணு துப்ப போகுதோ. எந்தரா சப்புன்னு இருக்குது, உரைக்கலையே. உரைக்கலையா? கடையில என்ன கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சா கொடுக்கறான் உரைக்கிறதுக்கு? என்னன்ன உன்னை சொல்லி குற்றமில்லை குட்டையா, உன்னையும் சொல்லி குற்றமில்லை சொட்டையா, பாச்சல் செய்த கோலமாடா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஃபேக்டரி போட்டு ரெடி ஆயிட்டு போல இருக்கு? ஆமா, மணி 9 ஆயிடுச்சு. படுக்க இப்பதான் விட்டதா? லேட்டா தூங்கின, லேட்டா எழுந்திருக்கிற. எனக்கு என்ன, ஆபீஸ் காலேஜா? நதிங். சரி நான் வரேன். பை பை. ஓகே ராஜா, 1 மினிட். கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாம்பே போறேன். வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. இந்தியா சில்க் ஹவுஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் அனுப்பி வச்சிடு. நான் வர்ற வரைக்கும் பொறுப்போடு எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே ஓகே மேடம். நீ பொறுப்படு. தேங்க்யூ. நீ விட மாட்டடி, உட்காரு. பார்க்காம இருக்க முடியலடி. சரிதா, அத சாத்துல ரூமுக்குள்ள சஸ்பென்ஸா செய்யணும்டி. எது தாப்புல இருக்கிற ஆசடு ஆண்டி கிட்ட உளறி கொட்டுச்சுன்னா அவர் ஒன்னும் உளர மாட்டாரு, எனக்கு தெரியாம சொல்லவும் மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவரும் இல்ல. பிளாக்ல வாங்காதீங்க, கேட்டா தானே பாருங்க. இது போன வாத்து டிக்கெட். நல்லா ஏமாத்தாடுடா. பிரியாணில கறிய மட்டும் மேஞ்சியடா, அப்ப வலிக்கலையா? பேசாம வாடா பேரிக்கா தலையா. நான் இல்லாம கிளிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப கிளிப்பட்டு வந்திருக்கீங்களா? கில்பா பாஸ் பேச்ச கேட்கணும். அப்புறமா குடி, கமான் என் பக்கத்திலே இருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எப்பவும் நம்ப முடியாது.
விண்ணப்படியே கனவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது சும்மா சும்மாதான். சும்மாவா? என்ன மேக்சின் அது? இது வந்து சினிமா எக்ஸ்பிரஸ், இது ஜெமினி சினிமா. நியூ இஷ்யூவா? பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க படிங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா கொடுங்க வரேன். உலகத்துல வேற எவனுக்கியா வரும்? ரஜினி புக்ல லெட்டர் வச்சுக்கணும் போற, அவர் மறுவாதைய காப்பாத்திடுறான். சும்மா இல்ல, மேல தான் பார்த்தேன். ஓகே, அப்ப நான் அப்புறமா படிச்சுட்டு தரேன். ஹலோ, இந்தாங்க இந்தாங்க. பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் ராஜா. பிரியமுள்ள ராஜா? ஐயோ, குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங். போட்டோ குடுக்கற முத்தத்தை மனசுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிறே, வெளிப்படுத்தணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? பொண்ணாச்சு, மனசு ரெண்டும் ஒண்ணாச்சே. ரம்மி, ஐ லவ் யூ. கம் 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 டு மீ ரம்மி. அவனை கழுத்து பிடிச்ச வெளியே தண்ட. அம்மா சொன்னது செய். எல்லாம் கனவா? நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். சொல்லுங்க. ஒரு கேசட் வாங்கிட்டு வரணும். கேசட்டா?
என்ன கேபி சுந்தர பல் தொகுப்பா? அதெல்லாம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் சொல்றத வாங்கிட்டு வாங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே. அதிபதி படத்தோட சாங் கேசட்ட இன்னைக்கு மறக்காம வாங்கிட்டு வாங்க. வர ஆள விடுங்க, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. நன்றியுள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. அக்கி விடாதே. வெரி குட், பார்த்து சொல்லிவிட்டாயா? என்னே உன் அருமை, இங்கே போகிறாய். எனக்கு வரும்படி போச்சு. சொல்லு சாமி, நாய் வர போகுது சாமி. உங்களோட குடும்பமா என் நடத்தும்? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவில் தான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாய பிடிங்க. இப்ப நான் என்னையா பண்ணுவேன் என் தொழிலுக்கு? சாமி குமாரியா, யோ உங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன், அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துருச்சா? ஓ நம்மளா, மன்னிக்கலாம், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன், நாய் கட்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன், தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சா 28 ஊசி போடணும். என்னையா சொல்ற? இந்த நாய் ஜோசின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன். உங்களை கடிச்சு கொதறதுக்கு இங்க. ஐயோ, அம்மா! அடே திருப்பதி அண்ணா, பழனி, என்னமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமே நம்ம போய் சொல்லி பழைக்க முடியாதுல. அதனால ஒரு நல்ல ஐடியா, நாம எல்லாரும் ஒன்னா மெட்ராஸுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பழைக்கலாம்டா. அண்ணா, உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாழ்ந்தது போதும்ண்ணா, தனியா ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், பின்னாடியே வந்து சேருங்கடா நாயங்களா. அம்மா, ஏனுங்கோ பேசிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கோ. நீங்க தான் உலக மக ஐடியா சேகரமாச்சிங்களே. ஒன்னும் ஐடியா வரலீங்களா? கோபம் தான் வருது. என் ஐடியானா உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா பெரிய இவன்? சரி சரி, ஏதாவது ஐடியா கைவசம் இருக்க சொல்லி போடுறானுங்க. பின்னால ஏதாவது சிக்கல் ஆகி போடுச்சுன்னா அதை இதை எடுத்து அடிச்சு போட்டு என்ன சுக்கல் பண்ணி போடாதீங்க. இத பாரு, புத்திசாலித்தனமா சொல்லு. டேய், ரம்யா கிட்ட என் காதல வெளிப்படுத்த முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்து சுண்ணாம்பாருத நீ பாத்துட்டு தான் இருக்கிற இல்லையா? சோ ஐடியா செபத்தியானதா இருக்கும். செமத்தியானதுங்களா? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேஜெட்ட? அந்த கேஜெட்ல பாட்டுக்கு அப்புறம் நீங்க காதலிக்கிற விஷயத்த பதிவு பண்ணி கொடுத்து போடுங்க. அடடே, கேசட் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கேசட் டேப்ரி கடல ரெடியா வச்சிருக்கேன், பாட்ட கேட்க வேண்டியதுதான். தினம் தினம் துடிக்கின்றது மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. சொல்ல வந்த என் வார்த்தையாகவும் வாய் வரை வருகின்றது உன்னை பா.
பார்த்ததும் வந்த பார்த்தையும் நாவினில் கரைகின்றது மனம் உன்னை மினைக்கின்றது தினம் தினம் துடிக்கின்றது மனம் உன்னை மினைக்கின்றது தினம் தினம் துடிக்கின்றது வந்து அது வருங்க வசனத்தோட வரும் என்ன கேது இப்படி கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க இல்லைங்க அது வந்து இந்த கேசட் ஏ ஒண்ணுங்க இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சது ஓகே நீங்க டேப் ரெக்கார்டர் சரி பண்ணி வைங்க நான் வரேன் இதுவேற சனிய பீட மூதேவி அந்தே உன் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த முடியாமல் வெதும்பிக் கொண்டிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாராக இல்லை அதனாலேயே இந்த டேப்பின் மூலம் நான் வெளி ஹாய் மம்மி வந்தாச்சு எப்படி இருக்கீங்க மம்மி நான் நல்லா இருக்கேம்மா ஆமா நீ என்னடா அழைச்சிருக்க நோ மம்மி ஒரு சுத்த பிக் ஆயிட்ட தான் ஃபீல் பண்றா என்ன மம்மி நீங்க வெல்கம் மேடம் தேங்க் யூ பிரயாணம் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா வசதியா இருந்தது விட போன காரியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் மேடம் மம்மி எனக்கு பாம்பேல இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வரலையா உனக்காக ரெண்டு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்னு இப்ப வாங்கிக்க ஹாய் மம்மினா மம்மி தான் எனக்கு ஒரு மொத்தம் கொடுத்தாளா நானும் தான் மெகசின் கேசட் என்னன்னு வாங்கி கொடுத்தேன் திருடி திருடி இது உனக்கு தேங்க்யூ இன்னைக்கு கோயம்புத்தூர் பார்ட்டி 9 மணிக்கு ஆபீஸ் வரதா சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பருப்பிடு வடிவேல் இத ரூம்ல வச்சிரேன் சரிங்கய்யா நான் வரேன் மேடம் மம்மி பாம்பேல இருந்து கொண்டு வந்த இன்னொரு விஷயத்தை கொடுக்கவே இல்லையே அந்த விஷயத்தை கொடுக்க முடியாதுமா சொல்லத்தான் முடியும் கண்ணம்மா அம்மா இது வடிவேலுக்கு உனக்கு உன் குழந்தை பாம்பேல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேல நான் உனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு வந்திருக்கேன் எனக்கு என்ன மம்மி அவசரம் ரம்யா என்னைக்கு இருந்தாலும் நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போறவ தானே நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அவங்களே தேடி வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் மம்மி நான் அத பத்தி திங்க் பண்ணவே இல்ல இப்ப யோசிக்கலாமே உன் முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மத்த ஏற்பாட்டை கவனிக்கணும் அவர் எல்லாம் உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா சரின்னு சொல்லுமா சொல்றேன் மம்மி மம்மி எடுத்த முடிவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுக்கு வழியத்தான் தேடுறேன் எப்படி வழி பொறுக்கும் நீங்க தான் காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்களே அது சரி அம்மா அப்பாக்கு என்ன எக்ஸ்ரே கண்ணா இருக்கு டிவில பாக்குற மாதிரி பாத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு தேதி குடிக்கிறதுக்கு என்னவோ பெருசா காதலுக்கு கண்ணு இல்லைன்றீங்களே நான் தெரியாம தான் கேக்குறேன் காதலிக்கிற உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கேடி உனக்கு தெரியும் கண் இல்லாதவங்கள கபோதின்னு சொல்லுவாங்க ஆனா கண் இருந்தும் கபோதின்னு காதலிக்கிறவங்கள சொல்ல இல்ல நல்ல வேளை நீ கபோதியா மட்டும்தான் இருக்கிற சில பேரு கர்ப்பவதியா கூட இருக்காங்க முன்ன பின்ன செத்துருந்ததானே சுடுகாடு தெரியும் இது நாள் வரைக்கும் இத பத்தி எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவ பயந்த சுபா உள்ளவன்னு நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல ஆண்டி ஏதோ தைரியத்துல மனம் விட்டு பழகிட்டா இப்போ சொல்றதுக்கு பயப்படுறா ஆண்டி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பழகுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் இல்ல அந்த புனிதமான நட்புக்கு நல்லது செஞ்சு வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது
பாபு உங்களுக்கு ஒரே மக, அதுவும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. உங்க வார்த்தைக்காக நீங்க பார்த்த மாப்பிளைக்கு அவ வாழ்க்கை பட்டுடலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அவ வேற ஒருத்தனை காதலிச்சாங்கிற விஷயம் கட்டின புஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழாவிட்டே வந்து நிக்கல இல்லையா? உங்களை கம்பல் பண்றதாவோ கன்ஃபியூஸ் பண்றதாவோ நினைக்க வேண்டாம். உங்க மகளை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க முடிவெடுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட 100 வயசுக்கு சந்தோஷமா நல்லா இருமா. மம்மி thank you மம்மி thank you very much. ஹலோ ராஜா, just a minute. வர வெள்ளிக்கிழமை ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸ்வீட் நியூஸ்க்கு அட்வான்ஸா இந்தாங்க ஸ்வீட் ஆப்பிள். தேங்க்ஸ் ரம்யா. என்னம்மா இது, டைம் ஆயிட்டு இருக்கு, லேபர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு, நான் போய் ஆகணும். வந்துருவாரு மம்மி. எப்பதான் வர போறாரோ? உனக்கு சலிப்பா போச்சா? சரி போகட்டும். நீதான் 24 ஹவர்ஸும் பூஜை போட்டு பாத்துட்டு இருப்பியே, அந்த போட்டோவையாவது எடுத்துட்டு வந்து காட்டு, டைம் பாஸ் ஆகுது ஆகட்டும். மம்மி விட்டாலும் நீ விட மாட்டியே. வந்துட்டீங்களா? வாப்ப ராஜா உட்காரு. இவர்தான் மம்மி. இனிமே நீங்க என்ன பாக்காதீங்க, உங்க கூட காய். ஏய் என்ன என் மேல கோமா? காய் விட்டதும் உங்க முகம் சுண்டி போச்சு. சிரிக்காதீங்க, மம்மி கிட்ட அறிமுகப்படுத்த போற, அவசியம் வரணும் லெட்டர் போட்டல, ஏன் வரல? என்ன புடிக்கலன்னா சொல்லிடுங்க. சாரி டியர், ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன், இப்போ டபுள் பயம். ஓகேவா? சொல்ல இறக்கி வச்சதுனால உடம்புக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்றதுதான் என்னால ஒத்துக்க முடியல. நீங்க ஃபேக்டரிக்கு போக வேண்டாம், நான் மம்மி கிட்ட சொல்லிடுறேன், உடம்பு பாத்துக்குங்க. ராஜாவே இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேண்டாம்னு சொல்லிடு. ஆமா மம்மி, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபேக்டரிக்கு போக வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன்.
கவனிச்சேன், ரெண்டு நாள் ஒரு மாதிரியா தான் இருக்கான். நான் வரேன். டேய் நீ ஏன் அழற? என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ஒன்னால இல்லடா, இது தன்னால வந்தது. எல்லாம் என்னால வந்ததுடா. உன்னால தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு மறுத்தனமான ஐடியாவை கொடுத்துருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. மன்னிச்சுட்டா மறத்தனும், புத்திசாலித்தனம் ஆயிடுமாட. மடையா மடையா, எனக்கு ஐடியாவை நீ தராம வேற யாரா தருவா? டேய் நான் யாரும் இல்லாத அனாதன்னு உனக்கு தெரியலடா. அதனால தானே போறேன்ற. என் மனசு உறுத்துது. உறுத்துனா என்னை விட்டு போயிடணுமா? ஒன்னு மட்டும் இல்லடா, இந்த உலகத்தை விட்டே போறேன்டா. டேய் என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சி இல்லாத மனுஷனா நான் எப்படி வாழ்றது? டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியலடா. அம்மாவையும் தெரியாது, அப்பாவையும் தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த வார்த்தைகளை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு உன்ன வரட்டா, இன்னைக்கு கையேந்தி கேக்குறா. என்ன விட்டு போயிடாதா? இந்த அப்பாவை விட்டு போயிடாதா? பிளீஸ் என்ன விட்டு போயிடாதா? இந்த அனாதை விட்டு போகாதா? வேணாடா பிளீஸ் இந்த அப்பாவை விட்டு போகாதா? சொன்ன கேட்டா போகாதா? போகாதா? போகக்கூடாதுன்றது தான் என்னோட முடிவு. சூடான முடிவோ? அப்ப குளிர்ச்சியா பேசுவோம். கண்ணத்துக்கு கை கொடுத்து உட்கார்ந்துட்டா உன் காதல வந்துருவாரடி. ஏய் உன் வேலைய பாரு, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஏன் கோபா? உன் பாச மடலுக்கு பதில் போடாம மோசம் பண்ணிட்டாருன்னு ரோசா வந்துருச்சாக்கும். என்னடி டைலாக் பேசுறியா? பதிலுக்காகவா நான் லெட்டர் போட்டேன்? ஏதோ அவசரப்படுற அம்மாவுக்காக நேர்ல வரட்டும்னு கல்யாண விஷயம் பேசலான்னு தான். இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி கழுத்த அறுக்கறதுக்குன்னே இருக்காங்க. சாபாஷ், கழுத்த அறுக்கிறவங்களா பொறுப்புள்ளவங்களான்னு பொறுத்த இருந்துதான் காதலிச்சிருக்கலாமே. என்ன மறுத்து தேனடி ஆக போகுது? சப்போஸ் இந்த பிரேக் இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன் காதலுக்கு என்னடி அர்த்தம் இருக்கு? ஏடி அத்தங்கிட்டவள அன்னைக்கு என்னடா காதலிச்சது தப்பு என்ன, இன்னைக்கு அவர் வராதது தப்புங்கிற நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணுமே புரியலடி. பாச காட்டினவரோட வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்றேன். அவரை நம்பி நம்பி உன் எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்காதேன்னு சொல்றேன்டி. காதலிச்சவர கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதடி. முடியாதுன்னு சொல்லலடி, நான் ஒண்ணு சொல்றேன். பாலு வீட்டுக்கு நீ நேர்ல போறதுதான் நல்லது. நானாவது நேர்ல போய் அப்ரோச் பண்றதாவது. பழகின தோஷத்துக்காகவும் கொஞ்ச நஞ்சா இருக்கிற பாசத்துக்காகவும் இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் எங்க ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட கொடுத்து அனுப்பிப்போறேன். கைகளை எடுத்து உருப்பிட வேண்டாமா? உருப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கனவு கண்டுக்கலானே. வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு. மச்சானுக்கு வச்சு பாரு, தள்ளு வண்டி தள்ளி போனா சூடு ஆறி போன தண்ணி போரு.
பச்சை மிளகா கடிச்சா தெரியும் குண்டூர் அழகா ஒடிச்சு பாரு பச்சை பிஞ்சு வெண்டக்கா அரிஞ்சு போட்டு வதக்கிடு கணக்கா மாங்கா மடையா தொவையில் அரப்பேன் எடக்கு நாட்டா எனும் நினப்பா அப்பாளியே பச்சை பட்டாளியே பள்ளி கொண்டு வள்ளி கொண்ட கொண்டு கொண்டு வள்ளி வச்ச கிளியே நீட்டு பொடலையும் பூசணி கசப்பு குறைஞ்ச பாவக்காய கவனி கருவேப்பிலையா கருவேப்பிள்ளையா புதுமா பிள்ளையா வசமா பாவா மாட்டிக்கிட்டா கருண கிழங்க புடவையும் மாட்டி தனக்கு துணையா எத்துக்கு காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ளப்பூண்டு வகையாயிருக்கு மலிவாசரத்து எளசாயிருக்கு வாங்கி போய் மொச்ச குழம்பு ஓமச்சானுக்கு வச்சு பாரு தள்ளு வண்டி தள்ளி போனா சூடு ஆறி போன தண்ணி போரு காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ளப்பூண்டு வகையாயிருக்கு காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ளப்பூண்டு வகையாயிருக்கு அடியே ஓடியாங்கடி அன்னைக்கு விட்டாருங்க அன்னைக்கு விட்டாருங்க ஓடியாங்க ஓடியாங்க அடி வாங்கடி டப்பாஸ் கலப்பல வாங்கடி வாங்கடி காய போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன் காயில போட்டு அடிக்கிறத இப்ப தண்டா பாக்குறேன் அம்மா முருங்கைக்காய ஒடிக்கிற மாதிரி காலை ஒடிச்சிட்டானுங்களே அடே உங்க கூட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் வேண்டா சொல்ல மாட்டேன் மோதேவி இங்க பாரு இந்த மாதிரி சூப்பர் ஐடியாவெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உங்க கண்ணிலேயே முடிக்காம மெட்ராஸ் போய் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டானுங்களா இத அங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா அம்மா அம்மா ஓஹோ இருப்பண்டா ஓ எங்களுக்காவது கிழிஞ்ச சட்டை இருக்கு நீ அது கூட இல்லாம அலைய போற ஓ என்னடி எழுதி முடிச்சிட்டியா நான் என்ன கதையா எழுதுறேன் ரத்தின சுருக்கமா ரெண்டே வரி நறுக்கனி எழுதிருக்கேன் மறுபடியும் நறுக்கா நறுக்குன்னு உரைக்கும் நாசுக்காவும் இருக்கும் எப்படியோ இருக்கட்டும் உங்க காதல் கல்யாணத்துல முடியணும் அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் என்னடி இது ஊரை விட்டு போற மாதிரி உன் வேண்டுதலும் வாழ்த்தும் ஊரை விட்டு தான் போக போறேன் அக்காவுக்கு இது டெலிவரி டைம் அவளுக்கு துணையா மெட்ராஸ்க்கு நான் போக போறேன் என்னடி இது என் அம்மாவோட விட்டுட்டு போற இங்க கல்யாணத்தை முடிக்க நீதான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்க கடவுளை வேண்டிட்டு கம்பியை நீட்டுறேங்கிறியே ஹே இன்விடேஷனை மறக்காம அனுப்பிவை உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து சேர்றேன் என்ன சொல்லாது நீ இருந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல இனி ஹெல்ப்புக்கு எதடி இருக்கு எனக்கு ஓகே சொல்லு சரி போய் தொல பாய் பாய் ராஜா
ஒரு நிமிஷம் காச்சல் விட்டு போச்சா காதல விட்டு போச்சு ரொம்ப வீக் ஆயிட்டீங்க என்ன ஏமாத்திட்டீயே என்ன நான் பேசிட்டே இருக்கேன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலானே ஓ இப்பலாம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க ஏதாவது வேண்டுதலையா வேண்டாத வேலை ஒன்னு செஞ்சிட்டேன் அந்த வேலையை நான் தெரிஞ்சிக்கலாமா அந்த வேதனை என்னோட போட்டோம் எனக்கு ஒன்ஸ் அகைன் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும் இங்க பக்கத்துல தான் வெள்ளாங்கோயில் ஒரு கிராமம் அங்கதா அவர் இருக்காரு வந்து நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த லெட்டர் அவர்கிட்ட நீங்களும் அவரை பார்த்த மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஏண்டா உங்க அம்மா உன்னை பெத்தாளா இல்ல களிமண்ல பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்சாளா நையா இது உனக்கே நல்லா இருக்கா இல்லடா நல்லா இல்ல வெங்காயம் இல்ல குதிரை வித்து வச்சிருந்த வித்தியா புள்ள எல்லாம் திங்கடிச்சிருக்க கத்தையா மன மணல விக்கிறதுக்கு மதுரை குதிரையா கழுத 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 மேல்மோடு இருக்க விவரமான ஆளுங்க இங்க இருக்கோம் வியாபாரத்தை பண்ணிட்டு விவகாரத்தை முடிச்சிருவோம் கமான் கமான் கை கட்டுறோம் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லாம இருக்கோம் என்னது நாங்க ஒன்ஸ் அபான் எ டைம் அயலாற்றதா விஜயலா நாங்க பண்ணிருக்கோம் பட் இந்தியாவில் கிடையாது ஆமா இப்பதான் ஜஸ்ட் நவ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் ஆமாமா நீங்க நினைக்கும் கீழிக்கும் பாம்புக்கும் சண்டை உடுவாங்கன்னு ஆமா அதான் ஆனா அதுதான் இல்ல என்னோட அம்மோக்க பண்ணிட்டு இருக்கீங்க கீரியும் பாம்பு வச்சு நாங்க பழப்பு நட்டுக்கிறோம் அத கெடுத்துறாதீங்கப்பா இப்படி எத்தனை நாளைக்கு தான் கீரியையும் பாம்பையும் நம்பி பழப்பு நடத்திக்கிட்டு இருப்பீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்கணும் காத கூடு வந்து குடுறா என்ன நான் என்ன 15 விசாவுக்கு பிளாட்பாரத்துல காது குடையறவனா எல்லாரும் காதையும் பாக்குறதுக்கு உன் காத குடியா காது எது மூக்கதுன்னு காட்ட செய்யாதவன்லாம் கணக்கு தடியா வந்துட்டான் என்ன பண்றது பொதுமக்கள் அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் மெண்டரா வச்சிருக்கேன் ஜெய் ஜபக் 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 அது வேண்டாம் கூடி நம்மள நார் அடிச்சிட போகுது வேற எந்த மந்திரம் சொல்றது எல்லாரும் மேல பாருங்க என்ன தெரியுது செருப்பால் அடிப்ப மேல பார்த்தா கம்பி தெரியுது நான் கம்பியில 6 லட்சம் ரூபாய் குதிரையை நடக்க வச்சு காட்ட போறேன் எல்லாரும் ஒரு லட்சம் கேட்டுக்கோ எல்லாரும் இங்கே பாருங்க தம்பி என்ன பேலன்ஸ் கரெக்டா இல்ல உன் பக்கம் கம்மி இறக்கு என்னது உன் பக்கம் கொஞ்சம் இறக்கு ஏய் ஓ லெவல் கொஞ்சம் இறக்கு இப்பதான் லெவல் வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் நோட் பண்ணுங்க தம்பி இப்ப கரெக்ட் லெவல் இருக்கு கிழவையி வெரி குட் எல்லாரும் நல்லா பாருங்க அந்த குதிரை இந்த கம்பி மேலே நடக்க போகுது குட்டிட்டு வா கம்பி மேல புது இறக்கன்னு சொல்லிட்டு கம்பி கீழே போட புது இறக்கு சாத்தியா போ நான் செய்யும் தவறுக்கு என்னை மன்னியும் ஆமேன்
வந்துட்டாரு, நீ காவ கத்தது போதும். எந்திரியா. என்ன ராஜா இது, என் பொறுமையை சோதிச்சிட்டீங்களே. சரி போட்டோம். பாலு பாத்தீங்களா, என் லெட்டர் குடுத்தீங்களா? அவரு அவரு உங்க கூட வரல, அட்லீஸ்ட் பதிலாவது குடுத்தாரா? நான் லெட்டர் கொடுக்க போகும்போது அவர் திருச்சூர் போறதுக்காக கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. நான் ஒண்ணும் பேச முடியல. அங்கிருந்து லெட்டர் போடுறதா சொன்னாரு. கடவுளே, என் பாலுவுக்கு இந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகணும், ஜாப் கிடைக்கணும். அது கிடைக்கலங்க. கிடைக்கலையா? இன்டர்வியூக்கு இப்பதான் பொறுப்பு போறாருன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? அத சொல்லிங்க. போன வெள்ளிக்கிழமை அவர் வராதுக்கு காரணம் நீங்க வர சொல்லி எழுதின லெட்டர் அவர் கிடைக்கலன்னு சொன்ன. கிடைக்கலன்னு அவரே சொன்னாரா? நீங்க போட்ட லெட்டர் இன்னைக்கு தான் அவர் கிடைச்சதா? வாட், போஸ்டல் டிலே, அதனால தான் லெட்டர் லேட்டா கிடைச்சதா? ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்துக்கு இன்னொரு தேங்க்ஸ். நான் எப்படி பீரோவுக்குள்ள வந்தேன்னு கேக்குறியா? நீ என்னைக்கு ரம்யா கிட்ட போட்டோவை கொடுத்தியோ அன்னைக்கே என்ன இங்க போட்டுட்டாடா. அவளோட காதலன் போட்டோவை ஃப்ரேமுக்குள்ள போட்டு வச்சுட்டா. உன்கிட்ட வாங்கிட்டு போனதுனால நீதான் அந்த போட்டோவுக்குள்ள இருக்கன்னு நினைச்சு ஏக்கத்தை வளர்த்துக்கிட்ட, கேமாந்து போயிட்ட. நீ அனாத, சோ என்னை அனாதையாக்கி இந்த பீரோவுக்குள்ள சிறப்படுத்திட்டா. பாலு வெள்ளாங்கோயில் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மாப்பிள்ள எப்படி இருக்காரு? போட்டோல பார்த்த மாதிரி இருக்கார? போட்டோ விட நல்லாவே இருக்காரு மேடம். ரொம்ப டீசெண்டான பர்சன். ரம்யாவுக்கு எல்லாவது தெரியும், பொருத்தமானவரா இருப்பார். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைய பத்தி ரம்யா சொல்றதை விட தேர்ட் பர்சன் நீ, ஐ மீன் நீ சொன்ன கரெக்டா இருக்கும். ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ளைய பத்தி ரம்யா சொல்றதை விட தேர்ட் பர்சன் நீ. நான் மூணாவது மாஷா. வைகுண்டம் தர்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கைலாசம். அடே பேரு நல்ல இல்லடா. கம்பவுண்டர் யமதர்மே, நர்ஸ் ராட்சசின் இருக்க போகுது, போயிடலாம்டா. அண்ணே போயும் போயும் தர்ம ஆஸ்பத்திரிக்கான வரணும். அறிமுகத்தவனே, நமக்கு என்ன ஊர்ல இருந்து மணியாளர் அனுப்புறாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு? வேற போக்கடை இல்லடா, இங்கதான் போனோம். எங்களோட ஒரு பெரிய தொல்லையா போச்சு. என்னையா இங்க நான் ஒருத்தருக்கு தெரியலையா? இருக்கீங்களா தர்ம ஆஸ்பத்திரியில? தர்மம் போடுங்க, நான் கேட்போம். பின்னிட்டானுங்க சரிங்க. ஓஹோ அடிச்சடிக்கேசா, அப்படி போய் உட்காருங்க, போங்க. இத வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரம் காலம் தெரியாம நெருக்கிறானுங்க. நீ வாடா கண்ணு. அடே சொல்லுங்களா, ஏன்டா அலையுறீங்க? இப்படி எட்டி எட்டி பாத்ரூமை பார்த்ததுனாலதான் பின்னு பின்னு அடி பின்னிட்டானுங்க. இப்ப மறுபடியும் எட்டி பாத்தீங்கன்னா முக்கி முழகிறது கூட வழி இல்லாம முகத்தை தேய்ச்சிருவானுங்களா? இத நீ சுத்து, இத நீ சுத்து, இத எனக்கு சுத்துடா. நான் ஹெல்மெட்டை சொல்றேன். இத நீ போடுடா அஜி, இத நீ வச்சுக்க. இனிமேல் இந்த வண்டியில் எடுக்கணும்னா டயர் மட்டும்தான் இருக்கு. வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள வந்து நல்லா கவனிடா, அப்பதான் நம்ம ஊரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. என்ன வேணும்னு கேட்டு நல்லா கொடு. கைமாத்த ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். திருட்டு பசங்க திங்கிற அழக பாத்தீங்களா?
திருப்பதி பரணி என்ன ஐடியாவை கேட்டு இனிமே நம்மால் அடி வாங்க முடியாதுரா. ஊருக்கே போயிடலாம். வர்றோம் போறவெல்லாம் கோயில் மணி மாதிரி அடிச்சுட்டு போறான். அப்பா ஐயோ அடே உங்களை நம்பி வந்தனே விட்டுட்டு போறீங்கள புறம்போக்கு போயிருக்கா. திங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அடி வாங்க போது போறீங்களடா. போங்கடா போங்க. உங்களுக்கு தாங்க லெட்டர் பாலு சார் எழுதிருக்காரு. தேங்க் யூ ராஜா. யாருது பாலட்டர்? அவர்தான் மம்மி, லெட்டர் போட்டிருக்காரு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கரெக்டா லெட்டர் போட்டாரு. ரம்யா மாப்பிள்ளைய சீக்கிரமா அவர் சொல்லி லெட்டர் போடு. ஓகே மம்மி. ராஜா நீ சேலம் வரைக்கும் போயிட்டு வந்துரு. பத்மா பவர் லூமுக்கு வர்ற 10ஆம் தேதியில இருந்து சப்ளை பண்றத வாக்கு கொடுத்துரு. ஓகே மேடம், போயிட்டு வந்துரு. ஓகே. என் பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் நேசமுள்ள பாலு எழுதும் பாசமடல் நலம். உன் நலத்தை தினமும் கனவில் காண்கிறேன். எனக்கு நீ ஒரு வெள்ளிக்கிழமையில் வரச்சொல்லி எழுதியிருந்த கடிதமும் உன் ஃபேக்டரி மேனேஜரிடம் கொடுத்து அனுப்பிய கடிதமும் ஒரே சமயத்தில் கிடைத்தது. போஸ்ட் டிலேவுக்கு நான் பொறுப்பல்ல. நான் வந்த இடத்தில் இன்டர்வியூ முடிந்த கையோடு அப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டேன். என்னுடைய காலில் நிற்க வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றுகிறேன். அதனால் நிலையான முகவரி எனக்கில்லை. நான் மட்டுமே உனக்கு பாசமடல்களை தந்திகளாய் அனுப்பிக் கொண்டே இருப்பேன். சீக்கிரமே வந்து நம் கல்யாண நாளுக்கு தேதி குறிப்பேன். பிரியமுள்ள பாலு. சீக்கிரம் வரணும். என்ன இல்லை உனக்கு கொடுங்க. திருப்பூர் பாட்டி ரொம்ப ட்ரில் வாங்குறாங்களா சார்? 20-30 வாட்டி வந்திருப்பீங்க போல இருக்கு. அநேகமா என்னையோட கணக்கு முடியும்னு நினைக்கிறேன். மொத்தமா வாங்க சார். என்னம்மா தினம் லெட்டர் தான் வருது, மாப்பிள்ள எப்ப வர்றாரா? படிச்சு சொல்றேன் மம்மி. பிரியமுள்ள ரம்யாவுக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. என் வருகைக்காக காத்திருந்து உன் எதிர்காலத்தை வீணாக்கிக் கொள்ளாதே. நிரந்தரமாக உன்னை பிரியும் பாலு. நான் ஏமாந்தன அப்புறம் அப்செட் ஆயிடுவேன். டாக்டர் ரவி பிரசாதுங்களா? மில்லோனர் காமாட்சி அம்மா வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் வரணும். உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா லெட்டர்ல வந்திருக்கிற மேட்டர் அவங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர் இவங்க ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டுறது ரொம்ப நல்லது. டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்க டாக்டருக்கு மென்டல் டிசார்டர் ஆயிருக்குமான்னு பயப்படுற அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படல. ஜஸ்ட் ஒரு விரக்தி நிலை. கடல் அலைகள் ஓயாம மோதி மோதி கரையை அரிக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான். இதே நிலைதான் நீடிக்குமா? நோனோ, கரைக்கும் அலைக்கும் தடுப்பு எழுப்பிட்டா கரையை பாதுகாக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் கல்யாணங்கிற தடுப்பை எழுப்பிட்டா ஒருவேளை உங்க மகளுக்கு பழையபடி ரிலீஃப் ஆயிடலாம். டாக்டர் ஆண்டவனோட ஆசி கிடைக்க நானும் வேண்டிக்கிறமா. கவலைப்படாம போயிட்டு வாங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டா பெருசா வெளியூர் போய் பொழைச்சுக்கிறேன்னு போனீங்களே, இப்ப என்ன ஆச்சு உங்க நிலைமை? எங்க நிலைமை எப்பவும் நல்லாவே இருக்கும், இப்ப ஒண்ணு நில தப்பி போல சொல்லண்டா சுருக்கட்ட. மானம் போயிடுச்சு இல்ல, மானம் கப்பல்ல மட்டும் இல்லடா விமானத்திலயும் சேர்ந்து போயிடுச்சு. ஐயோ எதுடா பாவம், அன்னைக்கு ஃபேக்டரியை விட்டு வெளியே அனுப்புறாங்களே அது பாவம் இல்ல?
உழைக்கிறதுக்காக ஊரு ஊர அலைஞ்சீங்களே அது பாவம் இல்ல, முதலாளி மகன் மட்டும் பாவமா? பாவத்தின் சம்பளம் என்னங்கிறீங்க? மரணம்டா. என் பொண்ணுக்கு இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. சரி சரி, அதற்காக வருத்தப்பட்டு என்னமா பண்றது? நான் வரேன். அம்மா
ஆண்டி ரம்யா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஆஸ்திக்கு ஒரு இடம் பிறந்துட்டாள் தவிர அதிர்ஷ்டத்துக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரமா. ஆண்டி கல்யாணம் நல்லபடியா தானே முடிஞ்சது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பாலுவும் அவரோட மனைவி சௌக்கியமா இருக்கிறதா? லெட்டர் வந்திருக்கு. பாலு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அதோட வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நீயும் கல்யாணம் பண்ணிக்கன்னு இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்கான். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம இப்படி பைத்தியம் பிடிச்ச விழா உட்கார்ந்துருக்கல். காலேஜ் லைஃப்ல கண்ணியமா நடந்துகிட்டானே இவ, காசு பணத்தை கணக்கு பார்க்க அள்ளி கொடுத்தாளே. காதலிக்கிறதா சொல்லி இவ புத்திய தேர்ந்தெடுக்க வச்சுட்டானே பாவி. அழகான பூ சுத்தி ஆனந்தமா ரீங்காரம் பாடுற வண்டு அதோட குடும்பம் நடத்த இல்லம்மா. அதுல இருக்கிற தேன் எடுக்கத்தான். தேனை எடுத்ததும் வேற பூகிட்ட மட்டும் இல்ல, 100 பூ கிட்டி அதே பாட்டத்தான் பாடும். அவனுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது பணம் மட்டும்தான். அந்த பணத்துக்காக இவ கூட பழகி இருக்கான். அவன் குணத்தை புரிஞ்சுக்காம இவளுக்கு இவளே குழி பறிச்சுக்கிட்டா. கல்யாணம் பண்ணா சரியா போலான்னு டாக்டர் சொல்றாங்க. நானும் என் சொத்து புறாவும் எழுதி வைக்கிறேன்னு. ஆனா பணத்துக்காக ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஊட்டியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணு இருந்தா நேர்ல வந்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு லெட்டர் போட்டிருக்கான். நல்ல பொண்ணுன்னு எழுதிருக்காரு. நல்ல ஃப்ரெண்ட் மேடம், நாம எடுத்து சொன்னா ஒத்துக்குவாரு. முயற்சி பண்ணி பாரு. திருப்பதி அண்ணே, பழனி அண்ணே, நல்லா தீர்மானமா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் பேங்க்ன்னு? ஆமாண்ணே, சத்தியமா இந்த ஊர்ல இது ஒரு பேங்க் மட்டும் தான். இவ்வளவு உயரமா சுவரை கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன் இது பேங்கா தான் இருக்கும்னு. ஓகே, இப்ப தீர்த்து கட்டிடுவோம். ரெடி, 1 2 4. அண்ணே, இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன். கசப்பா இருக்குமேனு பாக்குறியா? வாழ்க்கையே கசந்து போச்சு, அதை விடவா இந்த மருந்து கசப்பா இருக்க போகுது. சாப்பிடுமா? போன காரியம் சரியா வரலைங்க. எனக்கு லெட்டர் போட்ட அன்னைக்கே அவனுக்கு பொண்ணு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. இருந்தாலும் உன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு சரின்னு சொன்னேன். அதிர்ஷ்டம் இருந்திருந்தா காதலிச்சவனைய கணவனா கைப்பிடிச்சிருப்பா. விதி அவளை வீதிக்கு தள்ளும் போது நாம அவளுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மானுங்க மூணு ஒன்னா மாட்டேங்கிச்சு. என்ன சீரழிச்ச உங்களை சீவி தள்ள ஆண்டவனே இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். வெறும் நன்றி கடனுக்காக கேட்கல. என் மகளே பழைய நிலைமையில பாக்கணுங்கிற ஏக்கத்தினால கேட்கல. தயவு செஞ்சு என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுப்பா. என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு செடியா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட சகல வசதியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட பொழப்பு அவனால நில தடுமாறி போச்சு. செதறி போன என் குடும்பம் மொத்தமும் கூண்டோட. இன்னைக்கு உன்னோட முடிவு சொல்லுப்பா. முடிவு 3-3 கணக்க கணக்கா முடிச்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க? இதுல யோசனை பண்ண என்னப்பா இருக்கு? நிறைய இருக்கு. வேலை போனது, சம்பளம் போனது, சந்தோஷம் போனது, இதுக்கெல்லாம் மேல விலமதிக்க முடியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூண்டோட சாம்பலானது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ண வேணாம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, பட் எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம். அவகாசமா? உங்களோட செலவாசம் வச்சுக்கிறது இவங்களை கைலாசம் அனுப்பத்தாண்டா? போங்கடா, போய் ஆளுங்க ரெடி பண்ணுங்கடா. சரி, நீ சொன்னபடி செய்யற. ஆனா நீ சொல்ற முடிவு நல்லதா இருக்கணும். புறப்படலாம்.
நீங்க ரம்யா அழைச்சிட்டு போங்க. மாமா கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் காலத்துக்கு பிறகு உனக்கு பாதுகாப்பு தேவை, உன்னை பராமரிக்க ஒரு நல்ல மனுஷன் தேவை. ராஜாவைய மனசு மகனா தான் ஏத்துக்குச்சு. ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் தான் மருந்துங்கிறதுனால ராஜாவைய மருமனா ஏத்துக்க என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டேன். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சரின்னு சொல்லுமா? ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன். உனக்கு முன்னாலன்னா என் பொண்ணு பைத்தியம் இல்ல, அவளுக்கு பைத்தியம் இல்ல, அவ பைத்தியம் இல்ல. கல்யாணத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்ணுங்க.
மாமி பால கிட்ட குடுத்துட்டே சொல்லி என்னையே மாத்திட்டா மாமி என்னையே மாத்திட்டா என்ன இது சோத்துக்குன வந்த இடத்துல ஒரே சொதப்பலா இருக்குதுன்னே சொல்ல இப்போ அது தயவு செஞ்சு உண்மையே சொல்ல அன்னைக்கு நான் கொடுத்த லெட்டர் என் பால கிட்ட குடுத்துடா சொல்லது உண்மையா அவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு திருச்சி வந்து பதில் போட்டு சொன்னது உண்மையா இதெல்லாம் உண்மைன்னு சாதிச்சா சொத்துக்கு ஆசைப்பட்டு லெட்டர் திருடி இவ அவன போல லெட்டர் எழுதி குட்டைய கலக்கி மீன் பிடிக்க தூண்டில் போட்டிருக்கா நீங்க சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் ராஜாவ இன்னைக்கு நேத்திக்கு இல்ல சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க உரிமைக்கும் பெருந்தன்மைக்கும் ராஜாவதான் உதாரணமா அடிக்கடி எங்களோட ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு நீங்க சொல்ற மாதிரி ராஜா சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா இந்த பொண்ணுக்கு மாப்பிளைய தேடி ஊட்டிக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் அப்ரோச் பண்ணோம் மடக்கறானே வெறும் லெட்டர்களை மட்டும் வச்சு அவனை கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எந்த விதத்துல நியாயம் அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணோட காதலன் கையெழுத்த ராஜாவால எப்படி எழுத முடியும் நல்ல கதையா இருக்கு விவரம் தெரியாத ஆளா இருக்க தலையெழுத்த ஜோசியக்காரனே சொல்றான் இந்த கையெழுத்தா எழுத முடியாது அவரு சொல்றதாப்பா நியாயமான பேச்சு அவன் பொண்ணு வீட்டிலேயே தங்கி இருந்தனால எல்லா விஷயத்தையும் நல்ல விவரமா தெரிஞ்சுக்கிட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டான் கரெக்ட் இப்படியே விட்டுட்டா அனாத கூட்டம் பெருத்து போயிடும் மதர் நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் ஃபாதர் செஞ்ச தப்புக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர் ரம்யா நான் விரும்பினது உண்மை நேசிச்சது உண்மை ஆனா அவளுக்கும் ஒரு காதல் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காதல என் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சு சமாதி ஆக்கிக்கிட்டேன் ரம்யா கொடுத்த லெட்டரோட எங்க இந்த அட்ரஸ் அடட நம்ம பாலு தம்பி இவர் நம்ம கஸ்டமர் இவரை பார்க்கணும்னா இவர் ஊருக்கு வண்டி வாகனம் போகாத உங்களை பார்த்தாலும் நடந்து போற மாதிரி சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஏல அந்த சைக்கிள் எடுத்து கொடுற Thank you.
ராணியா இதுதான் நடந்தது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் உண்மையை சொல்லிருக்கலாம். சொல்லிட்டா தம்மியா தற்கொலை பண்ணிக்கணும்னு பயந்தேன். தெத்து போனவரை பத்தி சொல்லி வீண் விபரீதத்தை உண்டாக்குறத விட உண்மையை மறைச்சு நன்மையை செய்யலான் தான் எதை எதையோ செஞ்சிட்டேன். ரம்யாவோட விரக்தி நிலையும் மேடத்தோட வேதனையும் பார்த்து பார்த்து மனசுக்குள்ளேயே நான் அழுதேன். ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு மேடம் கேட்டப்ப கூட மறுத்தேன். மறுபடியும் நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் சொத்து சொகத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கல, ராஜபோகமா வாழலாங்கிறதுக்காக இல்ல. கல்யாணம் தான் மருந்தாகணும் டாக்டர்னு சொன்னதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இது தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. ஃபாதர், இனியும் நான் உயிரோட இருந்து உங்க புனிதத்துக்கு பாவம் சேர்க்க விரும்பலை.